ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 13/3/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ட், ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்விட்டி மார்க்கெட் 133 புள்ளிகள் உயர்ந்து 1% மேலே பாசிட்டிவாக 11,301 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன, ஏன் என்னென்ன பங்குகள் என்னென்ன காரணத்துக்காக ஏறிந்தது, இது எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 13 மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற சில சஜஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மாக ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு ஷார்ப் அப்பில் இருக்குது அப்படின்னு தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக 11,350 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 11,225 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக 11,170 அப்படிங்கிற லெவலை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட சில சஜஷன்ஸ். டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நான் அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில் நிஃப்டி 50 டெக்னிக்கல் சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். நிஃப்டி 50 வந்து டெக்னிக்கலாக பொலிஞ்சர் பேண்ட், எம்ஏசிடி, அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ, மூணு இண்டிகேட்டர் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். பொலிஜர் பேண்டும் அப் ட்ரெண்டில் தான் காமிக்குது. எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி பாசிட்டிவாக மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து நல்ல ஒரு 70 தாண்டி 72 அப்படிங்கிற லெவல் கிட்ட இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ லெவலும் 72 அப்படிங்கிற லெவலை தாண்டி இருக்கிறதுனால இது ஓவர் பாட்டை தாண்டி இருக்குது. ஸோ நம்ம எப்பொழுதுமே ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வோன்னா, ஓவர் பாட்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி 70 கீழே இறங்கும் போது தான் நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 72 தாண்டி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மூணு மெயின் இண்டிகேட்டர்ஸுமே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது டெக்னிக்கலாக. ஸோ டெக்னிக்கலாக பல காரணங்கள் வந்து மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும், ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்த்துருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கேப் அப்பில் உயர்வதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு. ஸோ இந்த நிலை வந்து தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ டெக்னிக்கலாக பேசும்போது எல்லாமே வந்து எட்ஜில் இருக்கிற நிலையில் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த நியூஸ் மட்டும் இல்லாமல் குளோபல் வைஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இருந்தது, முக்கியமாக மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சது, அதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் 11,400, 22 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்த கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இது வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி 11,200, 11,300 தொடர்ந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அடுத்தது புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,000, 39 லட்சத்துக்கு மேலே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். அதை தொடர்ந்து 11,100, 10,900 எல்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸாக இருக்குது. பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11,301 அப்படிங்கிற லெவலில், 11,245 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகும்போது முதல் சப்போர்ட்டாகவும், 11,189 செகண்ட் சப்போர்ட்டாகவும் வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,338, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,376. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு உச்சக்கட்ட ஹையில் இருக்குது, 28,443 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 28,227 முதல் சப்போர்ட், 28,012 செகண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 28,573, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,703. ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்,
எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டோட எண்டில் 2477 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 8613 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 6136 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பர்ச்சேஸில் டிரான்சாக்ஷனாக முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா நமக்கு தெரியும், மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னொரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4184 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 5175 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. 990 crore வந்து நெட்டாக சேல் நடந்திருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஏன் அகெயின் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணவங்க நான் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்டாக்ஸு. ஸோ ஹை டெலிவரி பர்சன்டேஜில் முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அம்புஜம் சிமெண்ட், ஐடிசி, இன்ஃபி, ராம்கோ சிமெண்ட், பீடியலைட்டின், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அதுக்கப்புறமா ஹெச்டிஎஃப்சி, ஆர்பிஎல் பேங்க், ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய பங்குகள். லாங் பில்டப்பில் மொத்தம் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்வின், பிபிசிஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், என்பிசிசி, அம்ராஜா பேட்டரி, டிஷ்டிவி, இண்டஸ்டன் பேங்க், கான்கர், டாடா கம்யூனிகேஷன், கெயில். அடுத்தது 72 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எம்ஆர்பிஎல், பவர் கிரிட், கோட்ரேஜ் இன், எம்ஜிஎல், அஜந்தா ஃபார்மா, சிஜி பவர், கிளென்மார்க், காட்ஃப்ரை பிலிப், ஸ்ரீ சிமெண்ட், பேஜ் இன்ட். 42 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது எம்ஆர்எஃப், மைண்ட்ரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டிகோ, ஐஓசி, பிஎஃப்சி, ஓஎன்ஜிசி, ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், மதர் சுமை. 35 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட்டார்வேஸ், அம்புஜம் சிமெண்ட், ஐஆர்பி, என்ஐடி டெக், ஏசிசி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜூப்ளி ஃபுட், ஆர்இசி லிமிட்டெட், பிஇஎல், ஹின்பெட்ரோ. கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ ரிட்டன் இந்தியா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து 1,51,00,000 ஷேர்ஸை வந்து 5.25 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு நியூஸு. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்எம்டிசி, இந்த பங்குக்கு வந்து போர்ட் டைரக்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட் கொடுக்குறதா, 5.52 ரூபாய் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்எம்டிசியோட நியூஸு. அடுத்து அவென்யூ சூப்பர் மார்ட்ஸு. ஸோ கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 100 crore. இது அவென்யூ சூப்பர் மார்ட்ஸோட நியூஸு. அடுத்து ரேமண்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு, கம்பெனி வந்து டெர்மினேட்டட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் வித் கலர்ப்ளஸ் ரியாலிட்டி லிமிடெட் ஃபார் டெவலப்பிங் இட்ஸ் ரியாலிட்டி ப்ராஜெக்ட் ரேமண்ட் ரியாலிட்டி ஃபேஸ் 1 அண்ட் இன் ஆர்டர் டு கெயின் பெட்டர் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆன் த ப்ராஜெக்ட் இட் இன்டென்ஸ் டு அண்டர்டேக் த டெவலப்மெண்ட் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இது வந்து ரேமண்டுக்கு நியூஸாக இருக்குது, இது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஐடிபிஐ பேங்க்கு, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர், ஜெட்டார்வேஸ், இதெல்லாமே பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ட்ரேடிங் ஸ்டாக் இன் நியூஸ், அது சோஷியல் மீடியாவில் அதிக லெவலில் சர்ச் பண்ணுற ஸ்டாக்ஸு, ஹை அட்டென்ஷியல் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறேன். சில பங்குகள் வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கு. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து நேற்று இதை காமிச்சிருந்தேன், பாரதி ஏர்டெல் பங்கை நம்ம பார்த்துருந்தோம், அது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. இது 100% எல்லா நாளும் கொடுக்குங்கிறது கிடையாது, நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங் ஸ்டாக்கின் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து BSE 30 ஹை லெவலில் அட்டென்ஷனில் இருக்குது. CNX நிஃப்டிலையும் ஹை லெவலில் கவனிக்க வேண்டிய பங்கு, பேங்க்லையும் ஹை லெவலில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ஸோ கோட்டாக் மகேந்திரா பேங்கை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். கோட்டாக் மகேந்திரா பேங்கை ஏன் எல்லோரும் சர்ச் பண்ணியிருக்காங்க, முக்கியமான காரணம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 14th March 2019 அன்னைக்கு டிவிடெண்ட் ஆன் ப்ரெஃபரல் ஷேர்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. இது வந்து இந்த நியூஸ், இந்த ஸ்டாக்கோட நியூஸ் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ஸ்பெஷல் நியூஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அப்டேட் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குற படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு வீடியோவே அடுத்தது போட்டுடலாம். அதே மாதிரி டெக்னிக்கலாக பார்க்கும்போது நான் வந்து எம்எஸ்சிடியும் ஆர்எஸ்ஐ மட்டும் போட்டிருக்கேன். கிராஸ் ஆகுது எம்எஸ்சிடியில். ஸோ கிராஸ் ஓவர் ஆகி அப்பில் போகுதா டவுனில் போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
பட் கோட்டாக் மகேந்திரா பேங்க் நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்கு, இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கோட்டாக் மகேந்திரா பேங்க் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல நிறுவனம் இந்த ஸ்டாக்கு. எக்ஸ்போஷர்ஸ் அதிக லெவலில் எடுக்காமல் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ண விரும்பினவங்க இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு ரென்கோ சார்ட்டு கூடவே இன்னும் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அது உங்களுக்கு எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நானும் நாளைக்கு வாட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் எந்தளவுக்கு நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, எந்தளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான தகவல், இந்த ஸ்டாக் கன்ஃபார்மாக இன்னும் ஏறும் அப்படிங்கிற நியூஸ் இருந்ததுன்னா நான் மிடில்லையே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், கமாடிட்டியில் முக்கியமாக எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓ சாரி, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இண்டஸ்டன் பேங்க்கு. ஹை லெவலில் அட்டென்ஷன் இருக்கிற பங்கில் கவனிக்க வேண்டியது இண்டஸ்டன் பேங்க்கு. அடுத்தது சிஎன்எக்ஸ் நிஃப்டிலேயுமே இண்டஸ்டன் பேங்க்கு கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி பாரதி அட்டெல்லாம் அபோவ் ஆப்ரேஜில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. நிஃப்டி பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்டன் பேங்க்கு வந்து அபோ ஹை லெவலில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. அடுத்து ஐடியில் எதுவும் பெருசாக கவனிக்க வேண்டிய பங்குகள் கொடுக்கல, வேறு ஏதாவது செக்டார் இருக்கா, இல்லை. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க், இண்டஸ்டன் பேங்க், இது ரெண்டுமே வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக நாளைக்கு ட்ரேடிங்க்கு இருக்குது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, கமாடிட்டிஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோவை என் பண்ணிடலாம். ஸோ முக்கியமான தகவல்கள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யூஎஸ் மார்க்கெட் 39 புள்ளிகள் பாசிட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எஃப்டிஎஸ்சி சிஏசி பாசிட்டிவாக இருக்குது, டாக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 10 புள்ளிகள் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக எக்ஸ்பர்ட்ஸ் சஜெக்ட் பண்ணுற மாதிரி 11,350 தாண்டி 11,370 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நைட்டு வந்து எப்படி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது, ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஃபண்டமெண்டலான நியூஸஸ் எப்படி மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே நுழையலாம். க்ரூட் ஆயில் 0.65% பாசிட்டிவாக இருக்குது, 56.75. பிரெண்ட் ஆயில் 0.35% பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்ட், சில்வர், லெட்டு, ஜிங்க், அலுமினியம், காப்பர், நிக்கல் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் மட்டும் 0.57%, 1 புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.